ஆண்டாளுக்கும் அவருடைய அண்ணராக இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கும் இருக்கிற நவவித சம்பந்தம் போலே 9 விதமான ஒற்றுமைகளை சுவாமி திருக்குடங்குந்தை வெங்கடேஷ் சுவாமி மிக அழகாக விவரித்து காட்டியிருக்கிறார். அதுக்குன்னே ஒரு ஸ்லோகத்தையும் தாமே இயற்றி காட்டியிருக்கிறார். சம்பிரதாயத்தில் எம்பெருமானாரையும் பெரியாழ்வாரையும் ஒன்றா சொல்கிறது உண்டு. லோகத்தில் எல்லாரும் உபதேசம் பண்ணுறா. உபதேசம் பண்ணுறவாள்லாம் எதுக்கு உபதேசம் பண்ணுறான்னா, எங்கிட்ட கேட்கறதுக்கு ஒத்திரம் இல்லை, யாராவது ஒருத்தன் கேட்க வரமாட்டானா அப்படின்னு சொல்கிறவன் நினச்சின்னு இருக்கான். கேட்கறதுக்கு வந்துட்டார் ஒருத்தர், சொல்கிறவர் சொல்கிறார், அப்போ சொல்கிறவருடைய தனிமை போகிறது. நாங்கள் பல பேர் இங்கே இருக்கோம், எங்களுக்கு சத்விஷயம் சொல்கிறதுக்கு வெங்கடேஷ் மாதிரி உபன்யாசகால் ஒத்தரும் வருதில்லை அப்படின்னு குறப்படுறவா நிறைய பேர் இருக்கா. அவளுடைய தனிமையை போக்கிறதுக்காக சொல்கிறான். அப்போ மற்றவர்கள் அடுத்தவாளுடைய தனிமையை போக்கிறதுக்காக சொல்கிறான். ஆனால் பெரியாழ்வாரும் ராமானுசரும் ஆருடைய தனிமையை போக்குகிறார்கள் என்னால், ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தான், வாழும் வில்லும் கொண்டு பின்செல்வார் மத்தில்லை. ஆக அந்த எம்பெருமான் தானே தன் திருவாழியாழ்வான சுமந்து கொண்டு செல்லுகிறான், பாஞ்சஜன்யாழ்வான சுமந்து கொண்டு செல்லுகிறான். பின்னால் அதை பிடிச்சுட்டு போகிறதுக்கு ஒருத்தரும் இல்லையே. வானமாமல சுவாமி எழுந்துருளினாரே ஆனால் அவருடைய திருதண்டத்தை தாங்கிக் கொள்ளுவதற்கு பின்னால் ஒரு கைங்கரிய பரவர. அந்த மாதிரி எங்கள் பெருமாளுக்கு ஒத்தரம் வரதில்லையே அப்படின்னு வருத்தப்படும்படியான விஷயம் ஆழ்வார் வருத்தப்படுறார். அப்போ பெருமாள் தனியாக தானே இருக்கார். கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு போகிற போது எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு பெருமாள் தனியாக எழுதினாருங்க. அந்த கட்டத்தை ஸ்ரீபாகவதத்தில் சேவிக்கிற போது கண்களில் தாரதாரியாக ஜலம் வரும். அப்போ அவனுடைய தனிமையை போக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவரும் பாஷ்யக்காரரும் உபதேசிப்பது ஸ்ரீவதன பூரணத்தில் காட்டுறார். அப்போ எம்பெருமானாருடைய உபதேசமும் பெரியாழ்வாருடைய உபதேசமும் பெருமாளுடைய தனிமையை போக்குவதற்காக, மற்றவாளுடைய உபதேசம் சொல்கிறவனுடைய தனிமையும் கேட்கிறவனுடைய தனிமையும் போக்குவதற்காக தெரியுது. அப்போது எம்பெருமானாரும் பெரியாழ்வாரும் ஒரே தட்டிலே இருக்கிறார்கள். இப்போது ஆண்டாளும் எம்பெருமானாரும் விஷயத்தை பேசிட்டா பெரியாழ்வாரும் எம்பெருமானாரும் பேச வேண்டாமா? அப்பதான் எம்பெருமானாருக்கும் திருவுள்ள முகக்கும் ஆண்டாளுக்கும் திருவுள்ள முகக்கும். அந்த விஷயத்தை மாத்திரம் ரொம்ப சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். அதாவது சில வார்த்தைகள் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் மட்டுமே பிரயோகித்திருக்கக்கூடிய வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உரோடம்னு ஒரு வார்த்தை இருக்கு. உரோடம்னா ரோஷம்னு அர்த்தம். அப்போ இந்த ரோஷம்ன்ற வார்த்தை சீரொன்னு தூதாய் துரியோதனன் பக்கல் ஊருன்னு வேண்டி பெறாத உரோடத்தால் பாரொன்னி பாரதம் கை செய்த பார்த்தற்கு தேரொன்னை ஊர்ந்தார்க்கோர் கோல் கொண்டு வா, தேவபிரார்க்கோர் கோல் கொண்டு வா. ஆக அக்காக்கையை கோல் கொண்டு வா கோல் கொண்டு வான்னு பிரார்த்திக்கும்படியான விஷயம் கண்ணன் விளையாடுறதுக்கு கொம்ப கொண்டு வான்ற. அப்படி சொல்லுகிற போது இந்த கண்ணன் ஆர் தெரியுமா? சீரொன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரொன்று வேண்டி, ஒரு ஊர் கூட, ஒரே ஒரு ஊர் கூட அப்படின்னார். அப்போ அந்த துரியோதனன் சொல்கிறான், 5 வீடழிக்கினும் வெறுப்பரோ இதனை விடுக என்று எதிர் விளம்பினான். ஐயோ, 5 ஊர் இல்லை, 5 வீடு கொடுத்தா கூட வாங்கிட்டு போவா, அவ்வளவு நிலையில் அவ்வளவு தைன்ய திசையில் இருக்கா, அதை கூட கொடுக்க முடியாதுன்றான். அதனால் அவன் 5 பேருக்கு கோபம் வரல, பெருமாள் கோபம் துர்த்து. ஊரொன்னு வேண்டி பெறாத உரோடத்தால் ரோஷம்ன்ற வார்த்தை. இந்த வார்த்தையை ஆண்டாள் மட்டுமே பிரயோகம் பண்ணியிருக்கா, மற்ற ஆழ்வார்கள் யாரும் பிரயோகம் பண்ணலை. தகப்பனாருக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை இது. உள்ளமோடி உருகலல்லால் உரோட முன்னுமிலோம் கண்டாய், கள்ள மாதவா கேசவா உன்முகத்தன கண்களல்லவே அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி பற்பல வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இது ஆச்சரியம் இல்லை. ஆண்டாளை கொண்டாடி பெரியாழ்வார் பாசுரம் பாடியிருக்கிறார், பெரியாழ்வாரை கொண்டாடி ஆண்டாள் பாசுரம் பாடியிருக்கிறார். எங்கே பாடியிருக்கிறாள்னா, பெரியாழ்வாருடைய பாசுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாசுரமே.
மின்னணைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய். உன்னை கண்டார் என்ன நோன்பு நோத்தாள்களோ இவரை விளைப்பத்த வயிறுடையாள் என்னும் வார்த்தெய்து வித்து இருடிகேசா முலையுனாயே அப்படின்னு பாசுரம். மின்னணைய நுண்ணிடையார் விரி குழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர், வண்டு இசைக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அங்கே மின்னணைய நுண்ணிடையார்னா யாரு, அவருடைய விரிகுழல் மேல் நுழைந்த வண்டுனா எது அப்படின்னா, மின்னணைய நுண்ணிடையார்னா ஸ்ரீ ஆண்டாள், அவளுடைய கேசத்தில் ஈடுபட்டு கேசத்தில் இருக்கக்கூடிய மாலையில் ஈடுபட்டு அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள். அப்போ பார்க்கிறது போது அந்த வடபத்திரசாயியான எம்பெருமான் இருக்கிறானே அவன்தான் ஆண்டாளுடைய கேசபாசங்களிலே ஈடுபட்டவன். இதை பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறார். பெரியாழ்வாரை பற்றி ஆண்டாள் எங்கே காட்டியிருக்கிறாள்னால், இந்த வில்லிபுத்தூர் எப்படிப்பட்டது தெரியுமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர், அன்னம் பறந்து விளையாடி கொண்டிருக்கிறது. சுவாமி அன்னத்தை பற்றி காட்டினார், எம்பெருமானாருடைய புகழ் அப்படி பரவி விட்டிருக்கிறது, அப்படி பரவி இருக்கிறதுபடியாலே அன்னத்துக்கு சக்தி போயிடுத்துன்ற விஷயமெல்லாம் காட்டினார். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளை தான் எடுத்து காட்டினார். இந்த அன்னங்கள் இங்கே பறந்து விளையாடுறதுன்னு சொல்கிறார். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும், அந்த அன்னம் எது? ஆச்சாரிய இதயத்தில் மயில்னா என்ன, குயில்னா என்ன, கொக்கு நாரைனா என்ன, குருகுன்னா என்ன, இது கிளின்னா என்ன, இதெல்லாம் காட்டி கொண்டு, மேகம்னா என்ன, இதெல்லாம் காட்டி கொண்டு வருகிறார். அதில் அன்னம்னு சொல்லுகிற போது சில வெற்றிகளை தான் காட்டுறார், ஆழ்வார்களில் சில பேரை காட்டுறார். அப்படி காட்டுகிற போது செல்வ நம்பிய அன்னம்னு சொல்கிறார், நாதயாமுனர் போல்வாரை அன்னம் என்னும்னு சொல்கிறார். அதில் பெரியாழ்வாரும் அன்னம்னு சொல்லப்படுகிறார். அந்த பெரியாழ்வாராகிற அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் இதார் சொல்கிறான்னா ஆண்டாள் சொல்கிறார். அப்போ ஆண்டாள் தம்முடைய தமப்பனாரை கொண்டாடுகிறாள், ஆச்சாரியனை கொண்டாடுகிறாள். ஆக ஆச்சாரியனான பெரியாழ்வார் தன்னுடைய சிஷியான ஆண்டாளை கொண்டாடுகிறார். இது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒத்துமை. எம்பெருமானாருக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கிற ஒத்துமையை சொன்னாக்கா, எம்பெருமானாருக்கும் பெரியாழ்வாருக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்ல வேண்டாமா? அதுக்காக சில வார்த்தைகளை விண்ணப்பம் பண்ணினேன். அத்தியுதமான உபன்யாசம், ஒரு மணி காலம் போனது தெரியல. இது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அதில் எத்தனை சாஸ்திரார்த்தங்கள், எத்தனை தத்துவார்த்தங்கள், இத்தனை தத்துவார்த்தங்களையும் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா ரசத்தோடே கூட்டி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வெறும் தத்துவமாக சொன்னோமே ஆனால் இத்தனை பேர் இவ்வளோ நழிங்க உட்கார்ந்துருக்க மாட்டேங்கோ. இது மொத்தத்தையும் சுவாமி மிக ரசமாக எடுத்து ஆங்காங்கு பற்பல விஷயங்களை சொல்லி, ஸ்தல புராணங்கள் எல்லாம் சொல்லி, திருநாராயணபுர ஸ்தல புராணங்கள் எல்லாம் சொல்லி, இந்த விஷயங்கள்லாம் மிக அற்புதமான விஷயமாக அமைந்திருந்தது. ஒரு மணி காலம் போயிடுத்தேன்னு துக்கம். ஆனாலும் சுவாமி அந்த ஒரு டைம் கட்டுப்பாடு இருக்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பெரியவர்கள் இப்படி தான் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த கிரமத்தில் சுவாமி அதி அற்புதமான உபன்யாசத்தை சாதித்தார். ஆகவே சுவாமிக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடுகிறேன். தீர்காயுசாக இருக்கணும், இந்த கைங்கரியங்களை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் எம்பெருமானை. ஆழ்வார்கள் வாழி, அருளிச்செயல் வாழி. நம்ம